சில குழந்தைகள் பிளவுபட்ட உதட்டோடு அல்லது வாய்க்குள் மேல் அன்னத்தில் ஒரு துவாரத்துடன் பிறக்கிறார்கள். இது சகஜமான பிறவி கோளாறு என்றாலும் ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணரால் முழுவதாக சரிப்படுத்த முடியும். அதுவும் முற்றிலும் இலவசமாக. வாய்க்குள் மேல் அன்னத்தில் இருக்கும் துவாரம் பார்வைக்கு தெரியாதிருந்தாலும் அது அடைக்கப்பட்டாக வேண்டும். சிறுவயதிலேயே அதை செய்யாவிட்டால் அந்த குழந்தை வளரும்போது சரிவர பேச இயலாதபடி ஆகிவிடும். அதோடு பாலும் உணவும் மூக்கின் வழியாக வெளியே வந்து விடுவதால் அடிக்கடி இருமல், சளி தொந்தரவு ஏற்படுவதுடன் மார்பு அல்லது காதுகளில் நோய் தொற்றி குழந்தை நோய்வாய்ப்படலாம். வாயின் மேல் அன்னத்தில் இருக்கும் இந்த துவாரத்தை அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே அடைக்க முடியும். அறுவை சிகிச்சையை தாங்க குழந்தையை தகுதியுடனும் வலிமையுடனும் வைக்க அதற்கு போதுமான அளவு உணவூட்ட வேண்டும். தாய்ப்பால்தான் குழந்தைக்கு அமுதம் போன்றது. தாய்ப்பாலை விட குழந்தைக்கு சிறந்த உணவு எதுவும் கிடையாது. ஆனாலும் வாய் மேலன்னத்தில் இருக்கும் துவாரத்தினால் இந்த குறையுள்ள பல குழந்தைகளால் பாலை சரியாக அருந்த முடியாது. பாலுக்கு பதிலாக காற்றை அதிகமாக உறிஞ்சு வயிறு நிறைந்ததாக உணர்ந்தாலும் போதுமான பாலை அருந்திருக்காது. குழந்தை குடிப்பதற்கு அதிகப்படியாக சக்தியை செலவழித்து விடுவதால் விரைவாக களைப்படைந்து ஆழ்ந்து உறங்கிவிடும். நன்றாக அருந்தியதால் குழந்தை உறங்கிவிட்டதாக தாய் கருதுவார். இந்த குறைபாடுள்ள குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் முறையை இந்த படம் காட்டும். குழந்தைக்கு பாலூட்ட சிறந்த வழி மார்பிலிருந்து நேரடியாக கொடுப்பதுதான். இதற்கு தாயார் குழந்தையை செங்குத்தாக நிற்கும் வாட்டத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது பால் மூக்கின் வழியாக வெளியே வராமலோ நுரையீரலுக்குள் செல்லாமலோ நேரடியாக வயிற்றுக்குள் செல்லும். மார்பு காம்பு வாயுக்குள் பிளவு இல்லாத பக்கத்திற்குள் இருக்குமாறு செலுத்தப்பட வேண்டும். போதுமான ஆற்றலுடன் பாலை உறிஞ்ச முடியாத காரணத்தால் பாலூட்டும் அதே நேரத்தில் பாலின் சுரப்பு அதிகரிக்க தாய் தனது மார்பை அழுத்தி நீவிவிட வேண்டும். பால் அதிக வேகமாக வந்தால் இந்த குழந்தைகளால் அதை விழுங்க முடியாது. அப்போது சிறிதளவு பால் வாயிலிருந்து வெளியே வந்துவிடும். எனவே பால் கொடுப்பதை நிதானப்படுத்த வேண்டும். அதனால் குழந்தை பாலை அருந்த முடிவதுடன் விரைவிலேயே தாயும் குழந்தையும் ஒருவருக்கொருவர் பழகிக் கொள்வார்கள். இந்த குழந்தைகள் பாலை அருந்தும்போது நிறைய காற்றை உறிஞ்சிவிடுவதால் அடிக்கடி ஏப்பம் விட்டு அந்த காற்றை வெளியேற்றப்பட்டாக வேண்டும். அதற்கு குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு ஏப்ப ஒலி கேட்கும் வரை குழந்தையின் முதுகை மெதுவாக நீவிவிட வேண்டும். இதை குழந்தைக்கு பாலூட்டும் போதும் பாலூட்டி முடிக்கும் போதும் சில முறைகள் செய்தாக வேண்டும். எந்த காரணத்தாலாவது மார்பிலிருந்து பாலூட்டுவது முடியவில்லை என்றால் தாய் தனது மார்பிலிருந்து பாலை ஒரு பாத்திரத்தில் சுரக்க செய்து ஒரு ஸ்பூன் மூலமாகவோ அல்லது ஒரு பாட்டில் மூலமாகவோ அருந்த செய்யலாம். சில இடங்களில் பாலூட்டும் விசேஷ கலன்கள் கிடைக்கின்றன. அவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது பாட்டிலில் பால் வெளியேறும் வேகத்தை அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் ஃபீடிங் பாட்டிலின் நிப்பிலில் உள்ள துளையை பெரிதுபடுத்திக் கொள்ளலாம். பால் கிண்ணம், பாட்டில், ஸ்பூன் அனைத்தும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அவற்றை குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது கொதிக்கும் நீரில் மூழ்க செய்ய வேண்டும். மாசுபட்ட கிண்ணங்கள், ஸ்பூன்கள், பாட்டில்களால் பாலை புகட்டினால் அது நோய் தொற்று ஏற்பட்டு ஜுரம் வர வழி செய்துவிடும். எக்காரணத்திலாவது தாயால் தாய்ப்பால் கொடுக்க முடியாவிட்டால் அதற்கடுத்து சிறப்பானதாக கருதப்படும் பசும்பால் அல்லது பவுடர் பாலை கொடுக்கலாம். இவைதான் மிகச் சிறப்பானவை என்பதற்காக அல்ல, தாய்ப்பால் கிடைக்காத நிலையில் குழந்தைக்கு இவற்றை புகட்டலாம். பசும்பாலை நன்றாக காய்ச்சி ஆற வைத்து பின்னர் ஒரு ஸ்பூன் அல்லது பாட்டில் மூலமாக கொடுப்பது மிக முக்கியமானது. பாலை நீர்க்கச் செய்துவிடக்கூடாது. டின்னில் அடைக்கப்பட்ட பவுடர் பாலை பயன்படுத்துவதாக இருந்தால் அதை கரைக்க பயன்படுத்தும் தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். தண்ணீரை கொதிக்க வைத்த பின் பவுடர் பாலுடன் கலக்கும் முன்பாக அது ஆற வைக்கப்பட வேண்டும். பால் பவுடருடன் தண்ணீரும் பரிந்துரைக்கப்பட்ட விதத்தில் சரியாக கலக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் சக்தி குழந்தைக்கு கிடைக்காது. இதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் பயன்படுத்தும் பால் கிண்ணம், ஸ்பூன், பாட்டில் அனைத்தும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். குழந்தையால் பாலை எந்தவிதமாகவும் அருந்த இயலவில்லை என்றால் குழந்தைக்கும் மிருதுவான உணவு மற்றும் சீரியல்ஸை முடிந்தவரை சீக்கிரமாக கொடுக்க துவங்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஒரு குழந்தை மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். இதை எப்படி அறிவீர்கள்?
அருகில் இருக்கும் ஸ்மைல் ட்ரெயின் சென்டருக்கு தொடர்ந்து உங்கள் குழந்தையை பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுங்கள். அது முடியாவிட்டால் தொடர்ந்து குழந்தையின் எடையை கண்காணியுங்கள். அதை வரிசையாக பதிவு செய்து ஸ்மைல் ட்ரெயின் சென்டரில் இருக்கும் மருத்துவரிடம் காண்பியுங்கள். இதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. குழந்தை அறுவை சிகிச்சையை தாங்கும் அளவு வயதும் வலிமையும் பெற்றவுடன் ஸ்மைல் ட்ரெயின் சென்டரில் இருக்கும் மருத்துவர்கள் குழந்தையை கவனமாக பரிசீலித்து எப்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை சொல்வார்கள். அவர்களின் அறிவுரையை பின்பற்றுங்கள். அவர்களுக்கு எது நல்லது என்பது தெரியும். நினைவிருக்கட்டும், எந்த ஸ்மைல் ட்ரெயின் சென்டரிலும் முதல் வருகையிலிருந்து அறுவை சிகிச்சை மற்றும் அதைத் தொடர்ந்து வரும் சிகிச்சைகள் வரை அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகின்றன. அந்த சிகிச்சைக்கு பிறகு உங்கள் குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல சராசரியாக ஆகிவிடுவதுடன் மிக சரியான குழந்தை பருவத்துடன் வளர்ந்து அழகான தோற்றம் அளிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஸ்மைல் ட்ரெயின் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான குழந்தைகளை குணப்படுத்துகிறது. ஆனால் தாயின் முழுமையான ஒத்துழைப்பில்லாமல் இது சாத்தியமில்லை. தைரியமாக இருங்கள், கவலை கொள்ளாதீர்கள். தயவு செய்து விடாமுயற்சியையும் பொறுமையையும் கை கொள்ளுங்கள். ஸ்மைல் ட்ரெயின் எப்பொழுதும் உங்களுக்காகவே இருக்கிறது.